அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் செமையாக தூங்கிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்து நம்ம கேமராமேன் வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கே தெரியாமல் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி எங்கேயோ கூட்டு வந்து விட்டுட்டான். டேய் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, துபாய்க்கு வந்திருக்கோம் வாங்க சுற்றி பார்ப்போம் அப்படின்றான். அது துபாயா? டேய் எனக்கே தெரியாமல் ஏன்னா என்னோட மேஜிக் யூஸ் பண்ண துபாய்க்கு இந்த மாதிரி மேஜிக் பண்ணல வரக்கூடாதுரா, டிக்கெட்டு பாஸ்போர்ட்லாம் வேணும், அதெல்லாம் இல்லைனா போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்க, வா ஊருக்கே ஓடிடுவோம்னு சொல்லிட்டு திருப்பி மேஜிக் பண்ணி சென்னைக்கு வந்துட்டோம். ஆனால் துபாய் ஓட்டி பார்த்தோன்னே எனக்கு திருப்பியும் போகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு புட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு ஒரு டிக்கெட்டையும் போட்டுட்டு நேராக ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காந்தாச்சு. எப்படி நேக்கா பிளான் பண்ணி நம்மள துபாய் போக வச்சிட்டோம் பாத்தீங்களா, இவன் ஃப்ளைட்ல போய் உட்காந்தவனே டக்குன்னு சாப்பாடு கொடுத்தாங்க. மேஜிக் பண்ணதுனால எனக்கும் பயங்கர பசியா இருந்துச்சு, டக்குன்னு எடுத்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த போர்வை எடுத்து போத்திட்டு தூங்கிட்டேன். தூங்குறப்ப கியூட்டா இருந்தா சொல்லிட்டு ஏரோ ஸ்டெஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு 3.5 மணி நேரம் தான் நேரம் ஃப்ளைட் எடுத்துட்டு வந்து துபாய் நிறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லா துபாயை சுத்த ஆரம்பிச்சிட்டோம். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்திரலாம் கூட பில்டிங் எல்லாம் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஏதோ வேற உலகத்துக்கு போன மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. நாங்க துபாயில போயிட்டு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரியா.